எவனாவது வந்து இவங்க நம்மகிட்ட வந்து சொல்லுவான், எனக்கு வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிமா. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்காது. அது மேக்ஸிமம் 20 வருஷம் ஒரே வருஷத்தை பண்ணுறது 20 வருஷம் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய வந்துட்டு எனக்கு 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுமா, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவன் பேக்கில் வரமாட்டான். ஏன்னா புது விஷயம் படிக்க மாட்டாங்க, புதுசாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த வருஷம் பண்ணின விஷயத்தையே அடுத்த வருஷமும் பண்ணால் அவன் எந்த வகையில் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? ஒரு வருஷத்தை பண்ணதை திரும்ப 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 அதை ரிப்பீட் பண்ணுறது தான் ஒரு விஷயம். ஸோ நீங்களும் சரி யாரும் சரி வந்து எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 25 வருஷம் நானே கேட்டாலும் சரி, பட் அந்த 20 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு வேலை பண்ணியிருக்கோமா, ஒவ்வொரு வருஷமும் தன்னை வேறு வேறு வகையில் மாற்றிருக்கோமா அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லைன்னா அந்த 20 வருஷம் சொல்கிறத விட்டுணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, 20 வருஷமாக ஒரே வேலையை நான் திரும்ப திரும்ப பண்ணியிருக்கேன், 20 வருஷமாக ஒரே மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் அப்படி சொல்லணும். 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சும்மா ஃபீலாக விடக்கூடாது. எனக்கு இப்போ என்ன நானே அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, எஸ் 20 வருஷம் 17 கம்பெனி மாதிரி இருக்கு. நிறைய கம்பெனி என்னையும் துரத்தி விட்ருக்கான், போடா நல்ல வேலை கிடையாதுன்னு. நிறைய பேருக்கு நான் பெரிய ஆளாக போகிறேன், பருப்பாக போகிறேன், பெரிய ஆளாக போகிறேன், நான் வெளியே வந்திருக்கேன். ஸோ புது புது விஷயம் படிச்சிருக்கேன், புது புது விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபெயிலாக இருக்கேன், என்னை மட்டத்தனமாக மூஞ்சு குப்புற விழுந்திருக்கேன், எங்கெங்கெல்லாம் வந்து ரத்த கண்ணீர் வந்திருக்கு, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வருஷம் பண்ணது அடுத்த வருஷம், ஒரு வருஷம் பண்ணது அடுத்த வருஷம், நான் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் வேறு ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். பெரிய விஷயத்தில் சாதிச்சிருக்கேன், மூஞ்சு குப்புற விழுந்திருக்கேன், திரும்ப காணாமல் போயிருக்கேன், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நிறைய பேர் வந்து வீடு கூட வேங்காமல் இருப்பான், கடை காலம் ஃபுல்லாக வாடகை வீட்டிலே கழிச்சிருவாங்க. அந்த முடிவு எடுக்க முடிஞ்சா, ஒரு வீடு வாங்கணுங்கிற முடிவு எடுக்க முடிஞ்சா, நான் இப்போ யோசிப்பேன், இன்றைக்கி இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, நானாக இருக்கட்டும், என் தங்கச்சியாக இருக்கட்டும், என் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி சொந்த வீட்டில் இருக்கும்போது நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கிற அந்த விஷயமே தெரியாமல் இருப்பான். 20 வருஷமாக ஒரே வாடகை வீட்லேயே தான் காலம், இவன் என்னத்தை வந்து முன்னேறிட்டான் சொல்லுங்கள். ஸோ ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் எதுவும் பண்ணாலும் சரி, அது 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 20 வருஷம் ஒரே வருஷத்தை மாதிரி திரும்ப 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 20 வருஷம் வளர்ந்துருக்கீங்க.